Hi friends, நாங்கள் இன்றைக்கு மல்டிஃபங்க்ஷன் woodworking machine வந்து பிளேனர்ட பிளேடை வந்து எப்படி கூராக்குன்னு பார்ப்போம். அதாவது ஷாஃப்ட் பண்ணு மாதிரி எங்களுக்கு அடுத்த பிளேனர்டே இதில் போட்டு செஞ்சு ஒலையிலும், அதாவது 6 இன்ச்சட சின்ன கை ஹேண்ட். இது வந்து அதுக்கு ஷாஃப்ட் பண்ணதுக்கு தேவையான வந்து இது வில். இது வந்து கிட்டத்தட்ட இது செரமிக் மாதிரி தான் இருக்குது. இது வந்து சாதாரணமாக ஹார்ட்வேர் எல்லாம் கிடைக்கும். இதோட அடுத்த இன்னமொரு மாடலும் இக்கி நான் இதைத்தான் எடுத்தேன். இதுக்கு வந்து தேவையான ஒஷர் 2 தேவை. இதை செட் பண்ணிக்கொள்ளணும், ட்ரில்லு செட் பண்ண. இது வந்து நெட்டும் போல்டு அணியும். நாங்கள் பார்ப்போம் எப்படி இதை செட் பண்ணுண்டு. ஒஷரை வந்து ஆணியில் போட்டு உள்பக்கத்திலேருந்து போடணும். போட்டால் வெளிக்கு இந்த மாதிரி வரும். வந்த பிறகு ஒஷரை போட்டிக்கு போட்டு சென்ட்ரல் பண்ணிக்கொள்ளணும். சென்ட்ரல் பண்ணி இந்த நெட்டை போடணும். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இருக்கணும். மினண்டல் இது வந்து மிச்சம் டைட் பண்ணோம் படாது, உடஞ்சி போகிறது சான்ஸ் இருக்கு. அதால் கையால் டைட் பண்ணி அதுக்கு பிறகு கொஞ்சம் ஏதாவது ஒரு கீயால் கொஞ்சம் பிடிச்சா டைட் ஆயிரும் நார்மலாக. இப்போ வந்து இந்த பிளேடை வந்து நாங்கள் பொருத்திக்கொள்ளணும். பிளேடை வந்து இந்த ஒரு ஏங்கிள் மாதிரி சைட் தான் முன்னுக்கு வரணும். ஏன்னா அந்த சைட் தானே எங்களுக்கு தீட்டிப்படணும். சரியாக வச்சு 4 ஆணியை டைட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்குள்ளே பொறுத்தல பிரதானமாக கவனிக்கணும். இந்த ஒரே சமனாக ஈக்கணும். நல்லா தூக்கிப்பட்டு இதாகி இதான என்னால் பிளேட் கூடுதலாக அந்த சைட் தூக்கிப்பட்ட சைட் பெய்த்திரும். நாங்கள் இங்கே எங்களோட ட்ரில் சைட்டில் வந்து இந்த கெஜெட்டாக வச்சுக்கோறேன். சமைச்ச இந்த மாதிரி அங்கலிங்களாக செல்ல சாதாரணமான மிச்சம் டைட் பண்ணாமல் நார்மலாக கையை கொண்டு போகணும். என்னென்னா ஒரே ஸ்பீடில் மாதிரி ஒரே இடத்துல வந்து மிச்ச நேரம் பிடிச்சி கொண்டு ஈக்கப்படாது. ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி போகணும். ஒரு இடம் கூட குறையப்படாது. இப்போ நாங்கள் ஷாஃப்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து சின்ன தாரையண்டு வார இந்த நாங்கள் ஷாஃப்ட் பண்ணி செல்ல அந்த தாரை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நாங்கள் வந்து எண்ணெய்க்கல்லை யூஸ் பண்ணி இந்த கல்லில் வந்து 2 சைட்லேயும், அதாவது ஒரு சைட்டில் வந்து எண்ணெய்க்கல்லாகவும் அடுத்த சைட்டில் வந்து கொஞ்சம் கரடு முரடான கல்லாகவும் தான் நீக்கி. அதால் நாங்கள் எண்ணெய் சைட்டை எடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு
இந்த பக்கத்தில் நதியில் தான் தாரை ஈகி, கையால் பிடிச்சி பாய்ச்சாலும் எங்களுக்கு விலங்கு தாரை ஈகி மாதிரி. அந்த தாரை இல்லாமல் ஆக்கணும். எங்களோட பிளேடை வந்து நாங்கள் ஷே, அதாவது தூக்கப்படாது, தூக்காமல் அதிலே ஒட்டி கொண்ட மாதிரி அதை தேய்க்கணும். என்னென்றால் அடுத்த சைட்டை வந்து நாங்கள் இப்போ தேய்ச்சி அது அந்த சைட்டை வந்து ஷாப் பண்ணு அல்ல. அவடத்தில் அந்த கரடு முரடு மாதிரி ஈக்கிய, அதாவது சின்ன தாரை உண்டு, அந்த தாரை இல்லாமலாக்க தான் எங்களோட நோக்கம். இல்லாமல் இந்த சைட்டை தீட்டுக்கதல்ல. இப்போ பார்த்தால் அந்த அடுத்த சைட்டில் வந்து அந்த தாரை பெய்த்து நல்லா கூறாக ஈக்கும். எனக்கு கையால் பிடிச்சி பார்த்ததோட விலங்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.